Hello students, welcome to HIBA Max worksheet 13 coordinate geometry paakalam. First multiple choice question la kuduthirukanga. First one paakalam. If the abscis curve of the point is 0, then the point always lies appdin kekranga. So ipi point vandu 0 la irundhale idu enna sollum, on y axis appdin sollanum. So option D, on y axis. Adutha question, second question paakalam. If x plus 3 comma y minus 2 is equal to 5 comma 4, then the value of x and y are appdin kuduthirukanga. So idu rendu nam equalate panni paathala answer kandupidichiralam. X plus 3 is equal to 5 and equalate pannum, and y minus 2 equal to 4. Yena ingeyum xy equal to liyum xy nu consider pannum, idodathu inga da nam compare panna mudiyum. So x plus 3 is equal to 5 nu iruka, plus 3 answer panna minus 3, so x is equal to 5 minus 3. 5 minus 3 வந்து 2, so x is equal to 2. அதே மாதிரி yக்கும் y minus 2 is equal to 4, y is equal to minus 2 அன்சைட் போச்சுன்னா ப்ளஸ் 2 தானே, ஸோ y is equal to 4 plus 2 is 6. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2,6. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இன் எ கார்ட்டீஷியன் பிளேன், இஃப் அ வெர்டிக்கல் லைன் அட் x இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் அ ஹாரிசான்டல் லைன் அட் y இஸ் ஈக்குவல் டு 2 ஆர் ட்ரான், தென் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் அட் த பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு 4 அப்புறம் 2, ஏன்னா எக்ஸு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டில் வரும் இல்லையா, அப்புறம் தான் 2 வரும். ஸோ ஆப்ஷன் பி 4,2, நீங்களும் ஆப்ஷன் பி எழுதிடுங்க. ஃபோர்த்து க்வெஸ்சன், if the point 4,3 is the center of a circle passing through the point 9,3, then the radius of the circle is அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான் இல்லைங்களா, டிஸ்டன்ஸ் ஃபார்மில் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுதுன்னா அது சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்ம ரேடியஸ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 9,3 இன்னொன்று 4,3, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது y2 வந்து 3 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இல்லையா. ஸோ 4 மைனஸ் 9னா என்ன கிடைக்கும், 5, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 3 வந்து 0, 0 ஸ்கொயரும் 0 தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர்னா 5 ஆர் 25, ரூட் ஆஃப் 25 இஸ் 5. டேரெக்டாக இங்கே இதை ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம், பட் மைனஸ் இருக்குல்ல அது எப்படி கேன்சல் ஆச்சுன்னு ஒரு டவுட் வரும். அதனால நம்ம முதல்ல ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணால் ஆன்சர் 5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட் ஏபிசி டு பி கொலினியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துட்டு அது கொலினியராக இருக்குன்னா என்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டி ஆஃப் ஏபி ப்ளஸ் டி ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டி ஆஃப் ஏசி, இந்த கண்டிஷன் எதுனா அந்த மூணு பாயிண்ட் கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். சிக்ஸ்த்து க்வெஸ்சன் பார்க்கலாம், த பாயிண்ட் ஆஃப் பைசெக்ஷன் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ வந்து மைனஸ் 4,5 அண்ட் பி வந்து மைனஸ் 6,7 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைசெக்ஷன்னாலே உங்களுக்கு மிட் பாயிண்ட் தான் ஞாபகம் வரணும். ஸோ பைசெக்ஷன்னாலே நமக்கு வந்து மிட் பாயிண்ட் தான் ஞாபகம் வரணும். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. ஸோ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன, மைனஸ் 4,5 அண்ட் மைனஸ் 6,7. ஸோ இப்போது x1னா மைனஸ் 4 எழுதிடலாம், x2னா மைனஸ் 6, அடுத்தது y1னா 5, y2னா 7 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. ஸோ மைனஸ் 4 மைனஸ் 6 வந்து மைனஸ் 10/2, 5 ப்ளஸ் 7 வந்து 12, ஸோ 12/2. மைனஸ் 10/2னா மைனஸ் 5,12/2 வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 5,6. அடுத்தது செவன்த் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். செவன்த் க்வெஸ்சன், த லென்த் ஆஃப் த சைட் ஏபி ஆஃப் த பாலிகான் வித் த வெர்டிசஸ் ஏ வந்து ரூட் 3,2 அண்ட் பி வந்து 0,1, சி வந்து 1,0 எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லென்த் ஆஃப் ஏபி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏபி பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அதோட டிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஏ வந்து ரூட் 3,2, பி வந்து 0,1 இல்லைங்களா. ஸோ லென்த் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். எல்லா சமக்கும் ஃபார்முலா எழுதுங்க, ஸோ தட் நமக்கு ஃபார்முலா மறக்கவே செய்யாது. ரூட் ஆஃப் x2 வந்து 0 மைனஸ் x1 வந்து ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 1 மைனஸ் 2 வந்து இருக்குது, y1னோட வேல்யூ வந்து 2, ஸோ 1 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். 0 வந்து கேன்சல் ஆகிடும், ஸோ ரூட் 3 ஹோல் 1லேருந்து மைனஸ் 2, அப்போ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் 3க்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 3 வரும், மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ ரூட்குள்ளே 3 ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 4. ரூட் 4 ஓட வேல்யூ என்ன, 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். எயித்து க்வெஸ்சன்,
which of the following points on joining will form a square? So இதில் என்ன கேட்குறாங்கன்னா நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பி. ஸோ அது சைடுனா ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஒன் மார்க் தான். இதில் என்னென்னா ஏபியோட டிஸ்டன்ஸ், பிசியோட டிஸ்டன்ஸ், சிடியோட டிஸ்டன்ஸ், ஏடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா எல்லாத்துக்குமே ஆன்சர் ஃபோர்னு வரும். அப்படி வந்தால் தான் அது வந்து ஸ்கொயராக இருக்க முடியும் இல்லையா. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்கொயர். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்மில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நைன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். நைன்த் க்வெஸ்சன் பாருங்கள். ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட் இன் விச் த பாயிண்ட் -3.7 லைஸ் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -3.7, ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கு மைனஸ் வருது, அப்புறம் ப்ளஸ் வருது. எப்பவுமே குவாட்ரண்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது ரெண்டுமே ப்ளஸ், இது மைனஸ், அப்புறம் ப்ளஸ், ரெண்டுமே மைனஸ், இது இதுக்கு ரிவர்ஸில் வரும் ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காது ஃபஸ்ட்டு மைனஸ் அப்புறம் ப்ளஸ்ன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு மைனஸ் அப்புறம் ப்ளஸ். ஸோ என்ன குவாட்ரண்ட், செகண்டு குவாட்ரண்ட். சரியா, அடுத்து டென்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். த பாயிண்ட் ஹூஸ் அப்சிஸ்கா இஸ் 5 அண்ட் ஆர்டினேட் இஸ் 4 இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ். அப்சிஸ்கானா எக்ஸோடுது, ஆர்டினேட்னா ஒய்யோடுது. ஸோ 5.4 அதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, அடுத்து ஆன்சர் வெரி ஷார்ட்லி இருக்குது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏபி அண்ட் -A, -B. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ட்ரை பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நிறைய வாடி படிச்சு வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் x2 - x1² ப்ளஸ் y2 - y1² x2க்கு பதிலாக -A ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் அண்ட் a² ப்ளஸ் y2க்கு பதிலாக -B மைனஸ் நடுவில் அப்புறம் b² ஸோ -A - A - 2A² ப்ளஸ் -B - B - 2B². ஸோ 2 இருக்குது, 2 2s 4 a² ப்ளஸ் 2 2s 4 b² ரூட்குள்ளே எழுதிடலாம். ஸோ ரூட்குள்ளே ரெண்டுமே 4 இருக்குது. ஸோ 4 காமனாக வெளியெடுத்துட்டு 4 a² + b² ஹோல் ரூட். இப்போ 4 ரூட் எடுத்தோம்னா 2 ஆகிடுமா, அண்ட் இந்த a² + b² மட்டும் நீங்கள் ரூட் எழுதிட்டாலே போதும். 12th க்வெஸ்சன் பாருங்கள். ஐடென்டிஃபை த குவாட்ரன்ஸ் ஃபார் த பாயிண்ட் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. 6-6.5, 6-1, -5, -5, -6, 3.5 வித்தவுட் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் ஆன் த கிராஃப். கிராஃப்லேயே பிளாட் பண்ணாமல் சொல்லணுமா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஈஸி ஸ்டெப் தான் இருக்குது, நம்ம குவாட்ரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ சைன் மெத்தட் வரைஞ்சிக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 1 2 3 4 அப்படி வரைஞ்சிடுங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணுங்கள். -6 இங்கே 5 ப்ளஸ் 5, ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் செகண்ட் குவாட்ரன்ட், ஸோ செகண்ட். அடுத்து ப்ளஸ்ஸும் மைனஸ் 4th குவாட்ரன்ட், ஸோ 4th குவாட்ரன்ட். அப்புறம் மைனஸ், ஸோ ரெண்டுமே மைனஸ் தான் 3rd குவாட்ரன்ட். ப்ளஸ் இருக்கிறது 1st குவாட்ரன்ட். ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா, கிராஃப்லேயே ப்ளாட் பண்ண வேணா, நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 13th க்வெஸ்சன், இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் 0.2 and x.2 is 4 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் என்னென்னு கொடுத்துட்டு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 0.2 x.2 = 4 அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். ஸோ x2க்கு பதிலாக எக்ஸு, x1க்கு பதிலாக 0² ப்ளஸ் y2க்கு பதிலாக 2 and y1க்கு பதிலாகவும் 2 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரூட்குள்ளே x² இருக்கும், +2 - 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. √x² = 4. ஸோ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். x = +or -4, ஏன்னா ரூட்குள்ளே எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் எழுதிடுங்க. 14th க்வெஸ்சன், இஃப் a 0.0 and b 5.4 இஸ் அ பொசிஷன் ஆஃப் 2 பர்சன்ஸ் ஃபைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பர்சன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான், 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிடுங்க. 5 - 0 + 4 - 0 ஹோல் ஸ்கொயர். ஸோ 0 0 போயிடுச்சுன்னா வெறும் 5² + 4² இருக்கும். 5² = 25 + 4² = 16 ஹோல் ரூட் எப்போவுமே இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 41 √41 units. ஸோ 41க்கு ஸ்கொயர் ரூட்டே கிடையாது, அதனால் நம்ம அப்படியே 41 எழுதிடலாம். அடுத்தது 15th க்வெஸ்சன், த மிட் பாயிண்ட் ஆஃப் a 3.4 and b -1, -2 லை ஆன் த லைன் 2x + y + k = 0. ஃபைன் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த ரெண்டு நம்பருக்கு மூலம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். வர்ற ஆன்சர் இந்த லைனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் கேயோட ஆன்சர் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்பு இருக்கும். ஸோ ஏ வந்து 3.4, பி வந்து -1, -2. ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்ன, x1 + x2 / 2, y1 + y2 / 2. இப்போ x1னோட வேல்யூ 3 - 1 / 2, 4 - 2 / 2. 3 - 1 = 2, 2 / 2, 4 - 2 = 2, 2 / 2. 2 2 cancel, 2 2 cancel, ஸோ ஆன்சர் 1, 1. அப்போது எக்ஸுக்கும் 1, ஒய்க்கும் 1. இதுதான் அந்த லைன் கொடுத்துருந்தாங்க, 2x + y + k = 0.
2 into 1 plus 1 plus k is equal to 0. 2 1s are 2 plus 1 plus k is equal to 0. 2 plus 1 3. Plus 3 and set pona minus 3. So k oda value enna kadachirukku minus 3. 16th question paranga, if minus 3 comma 2 is the midpoint of the line joining the point minus 6 comma 4 and x comma y, then find the value of xy. Midpoint enna nu kuduttaanga, rendu point la oru point enna nammala kandupidikka solranga. Idhukku midpoint formula ve da nam use pannuvom. So idu point rendu kuduttaanga, midpoint vandu minus 3 comma 2 nu kuduttaanga. Midpoint formula la nam ipo substitute pannalam. Midpoint oda formula na x1 plus x2 by 2. So x1 na minus 6, x2 na x by 2 comma y1 plus y2, 4 plus y by 2. இல்லைங்களா இப்போ இந்த நம்பரோட இதை கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் இருக்கிறதோட செகண்டை கம்பேர் பண்ணலாம். ஸோ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஸோ டூ அந்த சைட் போனால் மைனஸ் சிக்ஸ் ஆகிடுமா? மைனஸ் சிக்ஸ் சைட் வந்தால் ப்ளஸ் சிக்ஸ், ப்ளஸ் எக்ஸ் அந்த சைட் போனால் மைனஸ் எக்ஸ். ஸோ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கேன்சலான ஆன்சர் வந்து ஜீரோ தான் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த சைட் பார்க்கலாம். ஃபோர் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டூ, டூ அன்சைட் போயிடும். ஃபோர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ, டூ டூஸ் ஆர் ஃபோர். ப்ளஸ் ஃபோர் அன்சைட் போனால் மைனஸ் ஃபோர். ஸோ ஃபோர் மைனஸ் ஃபோர் இஸ் ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ ஜீரோ கமா ஜீரோ. அடுத்தது 17th question பார்க்கலாம். ஆன்சர் ஷார்ட்லி, In the figure, find the coordinates of the point A, B, C, D. Identify the shape and then the length of the sides. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த பாயிண்ட்ஸ் வந்து நான் இதிலே தான் சொல்ல முடியும். ஸோ எல்லாருக்குமே புக்கு இருக்கும். ஸோ புக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், இதில் அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரியல. ஸோ ஏ வந்து எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்குது பார்க்க. ஏவோட பாயிண்ட் எக்ஸ் ஆக்சஸில் மைனஸ் ஃபோர், ஒய் ஆக்சஸில் த்ரீ. பியோடது வந்து எக்ஸு தான் முதல்ல பார்க்கணும், டூ கமா த்ரீ. சியோடது டூ கமா மைனஸ் ஒன். டியோடது மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் ஒன். ஸோ இதை நான் எழுதியிருப்பேன், நீங்கள் அப்படியே எழுதிக்காங்க. மைனஸ் ஃபோர் கமா த்ரீ, டூ கமா த்ரீ, டூ கமா ஒன் அண்ட் மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் ஒன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரெக்டாங்கிள். அண்ட் இப்போது சைட்ஸோட கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது டிஸ்டன்ஸ் ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கலாம், கிராஃப்லேயுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஏபி இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பாக்ஸ் இருக்குது. ஸோ சிக்ஸு பியிலிருந்து சி ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ பிரெத் வந்து ஃபோர், லென்த் வந்து சிக்ஸ். இதையே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியோட லென்த் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரா? ஸோ டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ், சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சலான ஜீரோ. சிக்ஸ் ஸ்கொயர்னா தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸோட ரூட் வந்து சிக்ஸ். இல்லை ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணாலும் சிக்ஸ் தான் வந்து கிராஃபில் காமிச்சு மாதிரி சிக்ஸ் யூனிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி பிசிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ டூ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். இது ஜீரோ ஆகிடும். மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் டூ கேன்சலான ஆன்சர் ஃபோர். மைனஸ் வந்து ஸ்கொயரில் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் காமிச்ச மாதிரி சிக்ஸ் யூனிட்ஸ் ஒன்று ஃபோர் யூனிட்ஸ். ஸோ ஏபிசிடிக்கு தனித்தனியாக எழுதிடலாம். 18th question, prove that the point A minus 3 comma 0, B 1 comma minus 3 and C 4 comma 1 are the vertices of an isosceles right angled triangle. isosceles-னா ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணுமா? ஸோ நம்ம செய்யக்கூடிய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிப்போம், அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏபியோட ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் இருக்கிறது, அன் சைட் போனால் ஸ்கொயர் ரூட். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்படி ரூட் குள்ளே தானே வரும். இந்த ஸ்கொயர் ரூட் அன்சைட் போனால் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் ஏபி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் டூ வந்து ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு வேணால் ஃபார்முலா நீங்கள் எழுதிக்கோங்க. த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர், ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னா நைன். சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ். இது வந்து ஏபி ஸ்கொயர் மட்டும்தான். அடுத்தது பிசி ஸ்கொயர் பார்க்கலாம். சேம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து ஃபோர் இருக்குது, ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஃபோர் மைனஸ் ஒன் வந்து த்ரீ, த்ரீ ஸ்கொயர் நைன், த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர், ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருது. ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவல், அப்போ ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தான். அடுத்தது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளானு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதையும் கண்டுபிடிச்சிடலாம். சிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர். இதுவும் அதே தான், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க வேல்யூ. மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர்னால் மைனஸ் செவன் இல்லைங்களா? மைனஸ் செவனுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நைன், ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன், ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எல் மாதிரி வந்துட்டு
So, the hypotenuse is the opposite adjacent row. The rend side order sum panna hypotenuse karikano ilia. So, in the rend thiyo add pannunga 25. Answer enna karikadu 50. So, adu vandu ACA order value. So, idu kandipo right angled isosceles triangle abdin proof pannirko. Statement iliyo aldina ABC are the vertices of an isosceles right angled triangle. 19th question, if the three points A 0, 0, B 3, √3 and C 3, λ form an equilateral triangle, then find the lambda அப்படினு கொடுத்திருக்காங்க. So in the moon point ayum vachi nama lambda kandupidikkanum and equilateral triangle kuduthirukanga. Equilateral triangle na enna ella side me ore maadhiri irukum, appa rendu side nama equal pannalam. AB is equal to AC eduthirken, AB square is equal to AC ena squaring on both the sides. Yen ipdi pannana distance formula la square root irukadu, avladhan vishayam. x2 minus x1 plus y2 minus y1 x2 minus x1 plus y2 minus y1 na ellathume formula eludhirpen. ஆனால் நிறைய பேர் லென்த்தாக இருக்க ஆன்சர்ஸ் கம்மியாக ஷார்ட்டாக எழுதுங்கன்றனால நைன் வாட்டி ஃபார்மில் எழுதலை. 3 - 0 3, √3 √3 2 கேன்சல் ஆனால் 3 = 3² 9 ப்ளஸ் லாம்டா மட்டும் தான் இருக்குது. ஸோ லாம்டா ஸ்கொயர். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் இன்சைட் கொண்டு வந்துடலாமா? +9 + 3 + 9 இன்சைட் வந்தால் -9 = லாம்டா ஸ்கொயர். +9 - 10 கேன்சல் ஆகிடும். 3 = லாம்டா ஸ்கொயர். ஸ்கொயர் அன்சைட் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ லாம்டா √3. இது ஆன்சர். அடுத்த 20th question பார்க்கலாம். இஃப் த கோஆர்டினேட் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 2P + 1, 4 அண்ட் 5, q - 1 எஸ் 2P, q தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P + q கேட்டிருக்காங்க. அதாவது மிட் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டு P + qவோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட் என்ன? 2P + 1, 4 அப்புறம் 5, q - 1 மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ மிட் பாயிண்ட்டோட வேல்யூ என்னென்னு கொடுத்துறாங்க. 2P, q அண்ட் இது x1 + x2 2P + 1 + 5 / 2, 4 + q - 1 / 2 ஸோ 2P, q இஸ் ஈக்குவல் டு 2P 1 + 5 = 6, 6 / 2, 4 - 1 = 3, 3 + q / 2 ஸோ 2P = 2P + 6 / 2 அதே மாதிரி க்யூ வந்து இங்கே க்யூ இஸ் ஈக்குவல் டு 3 + q / 2 ஸோ 2P × 2 மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ 4P = 2P + 6 2P இந்த சைட்லேருந்து அன்சைட் போனால் -2P தட் இஸ் ஈக்குவல் டு 6 4 - 2 2P = 6 2 டிவிஷனில் கொண்டு வந்தோம்னா 6/2 வந்து 3. அடுத்தது க்யூ 3 + q / 2 கீழே இருக்க 2 இந்த சைட் போனால் 2 × q ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 + q ப்ளஸ் க்யூ அன்சைட் போனால் -q தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 2q - q வந்து q இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ P + q தானே கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ 3 q வேல்யூ 3 + 3 வந்து 6. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஒர்க் ஷீட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒர்க் ஷீட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.